கார்பரேஷனில் காத்துட்ருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து ஆணையூர் போயிருக்காரு, அதுக்காண்டி காத்துட்ருக்கேன். இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் வந்து மாப்பாளையத்தில் ட்ராவலர்ஸ் பங்களான்னு ஒரு இடம் இருந்துச்சு, அதுதான் இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ் போல. 1979 இந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் தான் ஓரியண்டல் இன்சூரன்ஸு இன்டர்வியூ நடந்தது. அப்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸில் ஒர்க்கு கிடச்சிது. 1979 இங்கே வந்து இந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பாங்கன்னு அந்த வேர்டை கேட்டேன் நான். உடனே நிறைய பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டேன். இன்றைக்கி எத்தனையோ வருஷம் கழிச்சு, நியர்லி 40 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ட்ராவலர்ஸ் பங்களா வரேன். பட் இது வந்து இன்றைக்கி கார்பரேஷன் ஆஃபீஸ். இந்த இங்கேயும் நோன் பர்சன் தான் இருக்காங்க. அவர் வந்து அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவர் வந்து எங்கள் ஆர்கிடெக்ட் தான், அவருக்கு வீடு கட்டினாரு, அதனால் எனக்கு அது அறிமுகம். அங்கே வந்து அவரை பார்க்குறக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராவலர்ஸ் பங்களா வந்து மெமரியை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ராவலர்ஸ் பங்களா ஒன்ஸ் அப்பான் டைம் இது ட்ராவலர்ஸ் பங்களா, இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியா. இதுதான் என்னுடைய சைல்டுஹுட் ஏரியா. அரசரடி, ஞானவழிபுரம், ரெண்டோ குட் பீப்புள். அந்த ஞானவழிபுரம், அரசரடி இதெல்லாம் தான் நான் சைல்டுஹுட் ஏரியாஸ். அந்த கார்பரேஷனில் நான் உட்காந்துருக்கேன், அந்த ஆஃபீஸருக்கு வெயிட் பண்ணிட்டு. அதாவது ஒரு வாரமாக நான் வந்து எங்கள் ஐயர் பங்களா ஆஃபீஸில் தெரியாதவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறதுக்காண்டி உட்காந்துருக்கேன். வந்து என்ன டிபெண்ட்ஸ், சில சீட்டில் வந்து சில பர்சன்ஸ் இருக்காங்க, அது டிபெண்ட்ஸு. நம்மளும் எப்படியோ தெரிஞ்சவங்களை வச்சு நடத்திட்டுருக்கோம். ஐ மீட்டிங் டு மீட் 1 பர்சன். இது வந்து கார்பரேஷனில் வந்து டேக்ஸ் கட்டுற இடம். அங்கே வந்து சேர் இருக்குது, அங்கே உட்காந்து அந்த ஆஃபீஸர் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.